இது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண் கணிதம். இதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் 41 பார்த்தோம், இப்போ 42 எக்ஸசைஸ் 2.5 தேர்ட் குவஸ்டின் லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸுக்கு நம்ம இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இங்கே டிஎக்ஸ் நம்ம ஏற்கனவே ரூல்ஸ் பார்த்தபடி இங்கே என்ன ரூல்ஸ் இருக்குது, லாக் எக்ஸ் வந்து நாட் இன்டெகிரபிள், லாக் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணதுக்கு டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், யூஎன்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். எதை நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாதோ, எதற்கு நம்ம தொகை காண இயலாதோ, அதை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஏற்கனவே இந்த ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கிறோம், யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ். அப்போ மீதி என்ன இருக்குது, இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், வி ஈக்குவல் டு, இது எதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ வி ஈக்குவல் டு எக்ஸு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இங்கே என்ன வரும், இது இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இங்கே வந்து இன்டெக்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் இங்கே வகை காணுதல், இங்கே நம்ம தொகை காணுதல். சும்மா ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன். லாக் எக்ஸ்க்கு என்ன வரும், 1/x டிஎக்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கோட ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியு. ஸோ இந்த ஃபார்முலா படி இந்த சம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎன்ன லாக் எக்ஸ் தென் வி, வி வந்து எக்ஸு. ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ, வி எக்ஸ் தென் டியூ, டியு என்ன, 1/x டிஎக்ஸ், எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ். கான்ஸ்டன்ட்னுடைய இன்டெக்ரேஷன் இது இது கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் கிடைக்கும். யூனோ இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கே எக்ஸ். கொஸ்டினில் நம்ம இன்டெக்ரல் ஆஃப் இங்கே ஒன்று இல்லைன்னா என்னென்னு வச்சுக்கணும், ஒன்றுன்னு வச்சுக்கணும். ஸோ இங்கே எப்படி கேனா கேஎக்ஸோ நம்ம அது மாதிரி ஒன் அப்படின்னா 1x, தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இங்கே எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ லாக் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இதனுடைய ஆன்சர் இங்கே இருக்குது, ஆன்சர் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் 2.5 இல்லையா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 3, ஸோ எக்ஸு லாக் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்டு. நவ் கமிங் டு த செகண்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கல. இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன், இன்டெக்ரல் எக்ஸ் லாக் எக்ஸ் இங்கே டிஎக்ஸ். இங்கேயும் அப்படி தான், எதை நம்ம இன்டெக்ரேட் பண்ண முடியாதோ, இந்த லாக் எக்ஸ் அப்படிங்கிறது நாட் இன்டெகிரபிள் டைரக்ட்லி, அப்போ நம்ம அதை என்னென்னு வச்சுக்கணும், யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். எதை இன்டெகிரேட் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்போ மீதி என்ன இருக்குது நம்மகிட்ட, இங்கே இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிவி. தேர்ஃபோர் வி ஈக்குவல் டு, இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இங்கே டியு ஈக்குவல் டு லாக் எக்ஸினுடைய வகை 1/x டிஎக்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன காணுதல், இங்கே டிஃப்ரென்சியேஷன், இந்த இடத்துல இன்டெக்ரேஷன், இது வகை காணுதல், இங்கே வந்து தொகை காணுதல். இப்போ நம்ம வந்து இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியு, இது ஃபார்முலா. ஸோ க்வெஸ்சனில் இன்டெக்ரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூ என்ன, லாக் எக்ஸ் இது யூ, வி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டெக்ரல் வி எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டியு, டியு என்ன, 1/x டிஎக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் இந்த ஆஃப் வந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு எக்ஸ் வந்து உள்ளே இருக்கும், இங்கே டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் அகெயின் இன்டெக்ரபிள்
இதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, மறக்காமல் இந்த ப்ளஸ்ஸையை வந்து போட்டுடணும். ஸோ இதில் எது காமனாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பை டூ காமன், இங்கே மீதி என்ன இருக்குது, லாக் எக்ஸ் மைனஸ் இங்கே ஆஃப் ப்ளஸ் சி. லெட் மீ செக் த ஆன்சர் ஃபார் திஸ். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூ தென் லாக் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் சி. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.